இது ஆக்சுவலாக வந்து ஒரு சாதாரண ஆடியோ லான்ச் மாதிரியே கிடையாது, ஒரு பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் அந்த மியூசிக் டைரக்டர் அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து சாங் பார்க்கலை, நான் உள்ளே வரும்போதே அண்ணே சாங் பிரிட்டோல் வந்து அண்ணே சாங் பார்த்துட்டீங்களாண்ணே அப்படின்னா, இல்லைடா இப்போ தான் உள்ளே வர்றேன், ஆந்திராவிலேருந்து இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்டான். ஐயோ பார்க்கலையா, உட்காருங்க அப்படியே சைலண்ட்டாக, நானும் ஜித்தன் ரமேஷ் சாரும் அப்படியே சைலண்ட்டாக வந்து உட்காந்தோம். சாங்கை பார்த்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு கன்ஃபியூஷன், வேற யாரும் பார்த்துறாம விட்டுறக்கூடாது, திரும்ப ஒன்மோர் போடுறா அப்படின்னு ஒன்மோர் போட்டான். உண்மையிலே பிரிட்டோ அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங் பார்க்கும்போது அவ்வளோ கிளாஸாக அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் விட எனக்கு எப்போவுமே எங்கள் அண்ணன் இருக்கார்ல நிக்கில், உங்களால் நான் உங்களுக்காக நான், எவ்ரி செகண்ட் காஸ்டியூம் மாற்றக்கூடியது ராமராஜன் கூட கிடையாதுங்க. நிச்சயமான வரும்போது கலர்ஃபுல்லாக காஸ்டியூம் இருந்துச்சு, இப்போ பாருங்க இந்த கொரோனா பிபி கிட்ல ஷர்ட் தச்ச மாதிரி ஒரு காஸ்டியூம். ஐயோ நீ அவரை அப்படிலாம் நினைக்காத, நான் உட்காந்தே அவர் வந்து சொன்ன அவர் என்ன சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்களே ரெண்டு பேர் நிற்கும் போது 50 கேமரா இருக்கும், அப்படி 50 கேமராட்டையும் சார் இங்கே பாருங்க, சார் அங்கே பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, சிட் 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 சிட், அதுக்கப்புறம் படுக்க சொல்லிடுவார், ஃபுல்லாக ஸ்லீப் 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 எல்லாம் படுத்துட்டு எடுப்பான், ஓகே அப்படி, அதுக்கப்புறம் அங்கே கேமரா ஓகே அப்படியே சார், ரைட்லேருந்து அப்படியே பேன் பண்ணுங்கள் சார், அங்கேருந்து பேன் பண்ணுங்கள், ரெண்டு ஜாமான்னு சொன்னது யாரும் தெரியும், சூப்பர் ஸ்டாரையும் சரி ரஜினி சாரையும் வச்சுட்டு நடுவில் நிற்பார், சார் இங்கேருந்து பேன் பண்ணுங்கள் சார், அங்கே பாருங்க அங்கேருந்து இப்படி வாங்க, ஓகே ஓகே டவுன் பாருங்க, முடிஞ்சா அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அன்பு தம்பி ரியோவோட இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆனதுக்கு ரியோ அண்ட் பவித்ரா வாழ்த்துக்கள். ரியோ எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தம்பி, எப்பயுமே எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சன். ரொம்ப எனக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு வந்து கார்த்திக் சாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த இந்த மியூசிக் டைரக்டரை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த தம்பி வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாரா, இல்லை கொஞ்சம் இன்னும் தாமதமாயிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட போயிருக்கலாம், வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல திறமைசாலிகளை வந்து இவ்வளோ பெரிய மேடையில் அறிமுகப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் அண்ட் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் சார், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறப்ப எந்த வழியில் போவேன்னு சொல்லுங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நிற்கிறேன், பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நிறைய நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். உண்மையிலேயே மேடையில் நிற்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், இங்கே வரக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள், இவங்கெல்லாம் வெளியில் மக்கள் மனசில் நிற்கிறது காரணம் இந்த முழு நிகழ்வும் நின்றுக்கிட்டே படமாக்கக்கூடிய எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் இந்த மீடியா பீப்புள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறம் தாழ்ந்த வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். பவி ரியோ
அவங்க மட்டும் கிடையாது இன்னைக்கு விஜய் டிவில இருந்து நிறைய முகங்கள் இங்க ஃபுல்லா அப்படியே இன்னைக்கு விஜய் டிவில அநேகமா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் இங்க இருக்காங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக அந்த வார இறுதியில வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்ததின் மூலமாக நிறைய குடும்பங்கள்ல அவங்க வீட்ல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏன் பல பேருடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போடுகிற அளவுக்கு பாசிட்டிவிட்டி பீரங்கியாக இருந்த இந்த குக் வித் கோமாளியில இருந்து வந்த விஜய் டிவியினுடைய அசெட்டா இருந்த பவிக்கு இப்படி ஒரு மேடை வந்ததுக்காக ஒரு பெரிய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாங்க சொல்றோம் தேங்க்ஸ் பவி ஸ்டே இதே மாதிரி நீங்க எப்போதும் ஹம்பிளா இருக்கணும் இதே மாதிரி இதை விட இன்னும் பெரிய உயரங்களை தொடணும் பக்கத்துல எங்கால உட்காந்துருக்காரு ஏதோ லே லடாக் போற மாதிரி ஜாக்கெட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காப்ல ரியோ பிரதர் யார் ஒருத்தர் வந்து வீட்டுல இருக்கவங்களை ஒய்ஃப் குழந்தைகளை வந்து வெளியிடத்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கதான் கொண்டு வருவாங்க பார்ட்டி எடுத்து கூட்டு வர மாட்டாங்க கோவில்லாம் கூட்டு வருவாங்க ஆனா எங்க போனாலும் கூடவே தனது நிழலை போல மனைவிய குழந்தை எப்போதுமே தனது குடும்பத்தை நண்பர்கள் அழைத்து போகிற ஒரு நல்ல தங்க கம்பி ரியோ அவர்களுக்கு எங்களுடைய பெரிய பாராட்டுகளை ஒரு கைத்தட்டு மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம் இசையமைப்பாளர் ராஜமோகன் அழைத்து கொண்டு வருகிறாரா அழைத்து வரப்படுகிறாரா அது ராணுவ ரகசியம் அதை நாங்கள் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான் இங்க இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்கு அந்த கனவுகளை சாத்தியமாக்குவதற்கு இதை போன்ற மேடை அமைத்து தந்த கார்த்தி ஜம்போ ஜம்போ வரலையா இன்னைக்கு இன்னைக்கும் வரலையா சூப்பர் ஸோ டாங்லி ஜம்போ கார்த்திக் நாய்சன் கிரே மகாவீர் அதுல இருக்க ஒவ்வொருத்தருமே இதை போன்ற ஒரு ஏதோ ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் ரெண்டு ஊரையே சேர்த்து வைக்கும் ஒரு கடக்க முடியாத ஆத்தையை காத்து வைக்கும் கடக்க வைக்கும் அப்படி ஒரு பெரும் பிரிட்ஜா இருக்கக்கூடிய நாய்சன் கிரேனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும் அவர்கள் இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸோ அது மாதிரி ரியோக்கு இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஏ நிஜமாடா கண்ணம்மா எல்லாமே ஹிட்ரு ஆக்சுவலா ஹரிஷ் கல்யாணில் இருந்து எல்லாத்துக்குமே இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஹிட்டு ஷாமோட வாய்ஸ் வேற லெவலு பவி ரொம்ப வருஷமாக தெரியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரோட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஷீஸ் பிகேம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஹீரோயின் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவியோட வளர்ச்சி சிஸ்டே அதே மாதிரி ஹம்புலாக இருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாப்பிளை பற்றி சொல்லணும்ல நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அது தனியாக அப்புறமேட்டு சொல்கிறேன் வேற லெவலில் பண்ணியிருக்கேன் அஸ் யூஷுவல் அண்டு பிரிட்டோ வந்து என்னோடய காலேஜ் மேட்டு நானும் அவனும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறது நானும் ஒன்றும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் அண்ட் இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனோட ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கான் எல்லோரும் பார்த்து பாராட்டுற ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கும் போது ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன் அவனோட லைஃப்பில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கண்ணம்மா வந்து லைக் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன் பிரிட்டோ அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் மற்ற டெக்னீஷியன் ஷாமு வேறு லெவலு இது முடிச்சிடறேன் டக்குன்னு சரியா ஷாமு வேறு லெவலு சூப்பராக பாடியிருக்கான் வேறு லெவலில் பாடியிருக்கான் அண்ட் ஹோல் டீம் அதே மாதிரி நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் கார்த்திக் ப்ரோ எது பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு அவர் தெரியும் கார்த்திக் ப்ரோ கலக்குறீங்க ஒவ்வொரு தடவையுமே சொல்லிடுவார் ப்ரோ வந்துருங்க ஏதாவதுன்னு பட் இந்த தடவை லைக் முன்னாடிலாம் வர முடியல பட் இன்றைக்கி வந்திருக்கேன்னா அது காரணம் ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்காகவும் பிரிட்டோ மாப்பிள்ளைக்கும் அண்ட் ரியோவுக்காகவும் பவிகளாகவும் தேங்க்யூ ஸோ மச் கந்தம்மா வந்து எப்படி குமுதவுலையே தேடி போனாரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அது மாதிரி நம்ம ரியோ வந்து பவித்ராவை தேடி போயிருக்காங்க ஸோ இந்த கந்தம்மா சும்மா கலக்கலாக இருக்குன்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கந்தம்மா எந்தம்மான்னு சொன்னாலே சும்மா அத்துறது இல்லை கோ சாங் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியல் நான் பண்ணுறேன் அந்த கந்தம்மான்ற ஒரு டைட்டில் வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்கீங்கன்றப்போ அண்ணே ஆக்சுவலாக கண்ணம்மா ஆல்பம் சாங் லான்ச்சில் கூட ஒரு சீரியலோட ரீச்சை பற்றி சார் பேசுகிறாருங்க தான் எனக்கு தமிழிலாகவே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முத முதல் ஆல்பம் எல்லாம் பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பாலிவுட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நாளாக நினைப்பேன் ஏன் தமிழில் ஸ்டார்ட் பண்ணல சிங்கிள் சாங்ஸு அங்கே மட்டும்தான் ஹிட் ஆகுமா இங்கே ஹிட் ஆகாதான்னு அப்படியே நினச்சிருந்தேன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூணு நாலு சாங் ரொம்ப நல்லாவே ஹிட் ஆயிருக்கு அண்ட் இப்போ ரியோ என் பிரதர் இந்த சாங்கில் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சாங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல் த பெஸ்ட் ரியோ அண்ட் பவித்ரா அண்டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்கள ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் டேலண்டட் நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய சுற்றுறாங்க வெளியே அண்டு அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்கு அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ
தேங்க்ஸ் லாட் டு தம் தேங்க்ஸ் லாட் டு தம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கணும் அண்ட் ரியோ அண்ட் பவித்ரா விட நான் என் தம்பி பாலாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் சாங்கில் ஏன்னா என் ஃபேன் வேற சொல்லியிருக்கான் ஃபஸ்ட் த்ரோட் ஆஃப் ஃபிஃபா ஜித்தனியன்ஸ் ஸோ காமெடி பார்ட் சாங்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட் ரியோ அண்ட் பவித்ரா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில்ல கங்க்ராட்ஸ் டு த டீம் அண்ட் ரியோ ப்ரோ கங்க்ராட்ஸ் உங்கள் க்ரோத் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது வெரி பேப்பி சாங் அண்ட் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க அபு நம்ம ஃபேவரட் கொரியோகிராஃபர் அவர் வந்து நம்மளுக்கு ஜோடியெலாம் நிறையா பண்ணியிருக்காரு அண்ட் அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது சாங்கு அண்ட் சாம் நல்லா பாடியிருக்காரு பாட்டை த ஹோல் சாங் இஸ் குட் பேக்கேஜ் ஸோ நல்லபடியாக வரும் நல்லா ஹிட் ஆகும் நம்புகிறேன் அண்ட் பிரிட்டோ வந்து என் கூட தேனிமூலில் ஃபஸ்ட்டு நடித்தார் அப்புறம் டைரக்ஷன் பண்ணப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார் ஆக்சுவலாக அவர் அது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் பிட் பண்ணிட்டு போயிட்டார் சீர்லேருந்து இப்போ தான் தெரிஞ்சது அது என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு பட் அவருக்குள்ளே ஒரு டைரக்ஷன் இருக்குன்றது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல நல்லாவே பண்ணியிருக்காரு அண்ட் பிரிட்டோ பண்ணியிருக்காரு பிரிட்டோ நடிச்சிருக்காரு வேறு இதில் ஸோ நைஸ் நன்றி ஸோ கங்க்ராட்ஸ் டு டீம் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி டு பி ஹியர் இந்த சாங் வந்து ரியோ ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து பிரிட்டோ வந்து சும்மா ஒரு அக்யூஸ்டிக் வெர்ஷன் ப்ளே பண்ணி காமிச்சான் ஃபோனில் ஏ நல்லா இருக்கும் வச்சான் ஆக்சுவலி இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஒரு இந்த சாங் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டுடியோவில் போயிட்டு பக்காவ பண்ணுவேன் அப்போ என்னை கூப்பிட்டான் ஆக்சுவலி நான் போக முடியல ரெக்கார்டிங் அப்போது வெரி ஹாப்பி ஃபார் ரியோ அண்ட் பவி பவி வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும் வி ஷு டூ ஆட் கமர்ஷியல்ஸ் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள் செமையாக இருக்குது ஆக்சுவலி வீடியோ நான் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் நினைக்கிறேன் உங்களுக்கு ரஃப் கட் பார்த்துட்டு பியூட்டிஃபுல் அண்ட் ப்ரிட்டோ வந்து செமையாக பண்ணியிருக்கான் இந்த வீடியோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர் அவ்வளோதான் சாங் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிட்டு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச சாங் தான் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிற பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிற இது தான் லீடிங் லெவல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கிட்ட வர நல்ல மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸையும் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற ஆர்டிஸ்டோடையும் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சி இப்போ ஆஃப்டர் கோவிட் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த நல்ல மார்க்கெட்டை நம்ம ஃபீட் பண்ணால் தான் அந்த மார்க்கெட் நமக்கு நிறையா கொடுக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம இந்த தடவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு ஃபீட் பண்ணோன்னா மார்க்கெட் நமக்கு நல்லா திரும்ப கொடுக்குன்ற ஐடியாவில் தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் From bottom of our hearts, thank you so much from Noise and Grains as a team. And definitely we are missing one more hand here. His name is Mr. Dong Lee. That's how he's known in the industry. Karthikeyan Chandramohan is his actual name. We do really miss him right now, but then you know him. He's a party guy. Okay. மற்றபடி as in terms of industry-ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாகவே we all come from the same... நோ த பேஸ் லெவல் திங் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஓகே வந்தானுங்க எனக்கு பாடுற இங்கே எங்கேயோ போயிட்டானுங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே லைக் டாக்கிங் ஃப்ரம் மை கேமரா டிவிஷன் எஸ்விசியிலேருந்து எடுத்து நிக்கில்னா வரைக்கும் ப்ளஸ் எவ்ரி ஒன் லைக் எல்இடியாக இருக்கட்டும் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக எவ்ரி வெண்டா எவ்ரி ஆர்டிஸ்ட் எவ்ரி செலப் ஹூஸ் ஹியர் ப்ரெசென்ட் ஹியர் தி நோ மீ ஆர் தி டோன்ட் நோ அஸ் பர்சனலி பட் தி நோ ஒன் திங் எனர்ஜி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அஸ் அ பிராண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு விச் இட் செல்ஃப் இஸ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் அஸ் இன் ஆர் பேக் ஆஃப் அ மைண்ட் வி ஆல்வேஸ் திங்க் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரீகன் தான் என்கிட்ட ஒரு சாங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் நான் கொஞ்சம் சில விஷயங்களில் படம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு வாக் எனக்கு போயிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு சரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ரீகன் ஒரு சாங் கொண்டு வந்திருந்தான் ஸோ அந்த டைமில் தான் குட்டி பட்டாசு இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும்போது நான் ரியோட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேணாம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னா நான் சும்மா போட்டுகிட்டே இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டேன் அது படம் நல்லாயிருக்கே இது நல்லாயிருக்கே அப்படின்னா என்ன படம் அப்படின்னா இல்லை படம்லாம் இல்லை சும்மா தம்பி ஒருத்தன் போட்டிருக்கான் நல்லாயிருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்க வச்சோம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் இதை சும்மா ஒரு லிரிக்கலாக எடுத்து விடலாம் ஜாலியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் லாக்டவுன் போட்டாங்க காலையில் பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக கொரோனா வந்து அந்த மாதிரி லெவலில் இருந்தாங்க அந்த டைமில் பிரிட்டோவும் சரி பாலாவும் சரி எல்லாருமே வந்தாங்க சாம் விஷால் எல்லோரும் ஒரு ரெண்டு மொட்டை மாடியிலேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படி ஜாலியாக ஷூட் பண்ணோம் அதை எடுத்துகிட்டு போய் ரியோ எனக்கு தெரியாமல் கார்த்திகிட்ட போட்டு காமிச்சிருக்காப்புல அவருக்கு ரொம்ப பிடிச்சி உடனே சரி உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்து ஒரு கரெக்டாக ஒரு ஒன் மந்த் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அபு சார்ல்ஸ் இதுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்கிட்ட ஐயா நீங்கள் தைரியமாக கொடுங்கய்யா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ரீகன் ஆல்ஃப்ரட் அவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ் அபு சார்ல்ஸ் மணிகண்டன் மணிகண்டன் வந்து அபு சார்ல்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு
எனக்கு தெரிஞ்சு இவர மாதிரி டிஓபி நான் பார்த்தது இல்லை. ஏன்னா செம்ம ஜாலி கூல், என் கூட அவ்வளோ ஒரு செம ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டே. இது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரில, ஒரு நாலு லொக்கேஷன் அப்படியே மாறி மாறி எடுத்துகிட்டே இருந்தோம். காலையில் 8 மணிக்கு ரோல் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் 11 மணிக்கு தான் ரோல் பண்ணோம். முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு முடித்தோம். ஒரே நாளில் எடுத்த சாங் இது. ஸோ எந்த விஷயத்துலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியில் எடுத்து கொடுத்த மணிகண்டனுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கொரியோகிராஃபி எந்த இதுலேயுமே மிஸ்டேக் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு கொரியோகிராஃபி. அபு சார்ல்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்கை எல்லாருமே முன்னாடியே கேட்டு அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை தாண்டி கார்த்திக் ப்ரோ, மகாவீர் ப்ரோ, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து வைஷாலி, நிஷா, இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பேக் போன் அவங்க இந்த சாங்க்கு. அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லான்ச்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இந்த வேறு லெவல் பண்ணுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், என்னோட விஜய் அவார்ட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. எங்கள் அம்மாவுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த இடத்துல சிங்கிள் உமனாக இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ இவ்வளோ பெரிய லான்ச்சில் இத்தனை கேமரா என்னை பார்த்துட்டுக்குன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ரியோ என்னோடய ஃப்ரெண்டு, அவனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. ஸோ தேங்க்யூ பவித்ரா, தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ. நான் அதே மாதிரி நான் கூப்பிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க நிறைய பேர், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லைட்டாக பயமாக இருந்தது. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் மாதிரி ஆகிட்டோம். நான் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் நேம் வந்து க்ரெடிட்ஸ் போடும்போது அபோன் சார்ல்ஸ்ன்னு போட்டு என்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம்மு. இவர் டிஓபி கூட தான் அதே மாதிரி தான். அவர் டென்ஷன் ஆக மாட்டார், மற்றவங்கள டென்ஷன் ஆக்கிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள். இவர் டைரக்டர் பிரிட்டோ ப்ரோனா ரொம்ப சில். ஸோ நம்ம எது சொன்னாலும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க நமக்கு. என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணோம். மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. அண்டு ஆர்டிஸ்ட் பாலா ப்ரோ, பிரிட்டோ, சாம் விஷால் ப்ரோ, ரியோ அண்டு பவித்ரா அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரே நாளில் முடிக்கிறதுனால ஓடிட்டே இருந்தோம் பேக் டு பேக். அந்த காஸ்ட்யூம் மாற்றுங்க, இந்த காஸ்ட்யூம் மாற்றுங்க, இங்கே வந்திருக்கு, அங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. நிறைய டேக்ஸ் போகலை. ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன் அவங்கக்கிட்டேருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் அ நைஸ் இனிஷியேட்டிவ். இண்டிபெண்டன்ட் மியூசிக் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் எப்போவுமே நம்பிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ரஹ்மான் சாரும் முன்னாடி பேசுமா நிறைய சொல்லியிருக்காரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்குள்ளே மோ பீப்புள் ஷுட் கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆஸ் அ ஷோ வி ஹவ் ஆல்வேஸ் என்கரேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு சீ ஆர் டேலண்ட்ஸ் ஹியர். சாமா இருக்கட்டும், இல்லை வந்து பவித்ராவாக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், எல்லாரையும் மேடில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் அ நைஸ் சாங், வெல் டன் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் த ஹோல் டீம். வெரி நைஸ் எஃபர்ட், வெரி வெல் டன் அண்ட் சாங் இஸ் ரியலி என்ஜாயபிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாய்ஸ் இன் கிரெயின்ஸ் அண்ட் ஒரு சூப்பரான சாங். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ஒரு ட்ராக் லெவலேருந்து எங்களுக்கு தெரியும். சாம் ஃபஸ்ட் இந்த சாங் போட்டு காட்டும் போதே அவ்வளோ கேட்சியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ வந்தப்போ இது ஒரு வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லி அப்பயே கேட்டிருந்தோம். அது இப்போ ஒரு வீடியோ பார்க்குறப்போ அதுவும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஹோல் டீமுக்குமே வந்து ரொம்ப பெரிய விஷஸ். ரியோ, பவித்ரா, எல்லா டீம் டேரக்ஷன் அண்ட் எல்லா டீமுக்கும், ஹோல் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் டீம்ஸ்க்கு வந்து பெரிய கங்க்ராச்சுலேஷன். விளையாட்டுலாம் வேணாம். ஸோ மச்சான் சாம், சாங் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங் ஹுக்லேருந்து நீ ஆரம்பித்த உன்னோட வாய்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மச்சான் இந்த சாங்கில். So, where a level and more to come, Sam kid. So, wishing him best luck. இந்த சாங் வந்து எனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது எனக்கு போட்டு காமிச்சாரு, கேளுடா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. நான் அப்போவே சொன்னேன், ப்ரோ இது சமயம் வரப்போது நீ பாடினாலும் நல்லாயிருக்கும். எனக்கு சாம் ப்ரோட பிடிச்ச விஷயமே என்னென்னா அவரோட வாய்ஸில் ஒரு சோல் இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாம் ப்ரோ நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும். இது நல்லா பெரிசா வரக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ரியோனா அண்ட் பவித்ராக்கா கங்க்ராட்ஸ், நாய்ஸ் டீமுக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து சாமோட வாய்ஸ்க்கு நான் ஒன்று ரொம்ப பெரிய ஃபேனு. எந்த பாட்டாக இருந்தாலும் அதோட சோல், அதோட சோல் வந்து 100-200% சாம் எப்படி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரில. இந்த பாட்டு அந்த குரூவ், அந்த அந்த அடியே கண்ணம்மா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு தி என்டயர் டீம், ரியோனா, பவித்ரா அண்ட் தம்பி சாம். ஆக்சுவலாக வேறு லெவலில் போயிட்டே இருக்கான். அவனோட க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வேறு ரிலீஸ் ஆச்சு எம்எம்லேருந்து. ஸோ
அதுவும் பயங்கர ரீச். இந்த சாங் வந்து இன்னும் பெரிய ரீச் ஆகும்னு ஐம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராஸ் த என்டையர் டீம். தேங்க் யூ. த ஹோல் டியூன் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு ரியோ பிரதர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவரோட சக்ஸஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. போட்டு காமிச்ச இந்த பாட்டு அப்பவே ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. பாட்டு சூப்பரா இருக்கு. அப்புறம் பவி அக்காவும் ரியோ அண்ணாவும் ரக்ஷா அண்ணா சூப்பரா பண்ணிருக்காரு. அதுவும் லாஸ்ட் சீன் வேற மாதிரி சுனிதாக்காவும் சூப்பராக. அந்த சுனிதாக்கான கிளைமேக்ஸில் வந்து கண்ணம்மா என்னம்மா இப்படி மொல்லமாக அப்படி நின்னாங்க பார்த்தியாது? ஆ பார்த்தேன். பயங்கரமாக பார்த்துருக்கான் பாட்ட தம்பி. லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சு. அந்த முத்தம் கொடுக்குறாரு அது சூப்பராக இருந்துச்சு. அது சூப்பராக சூப்பர் ஹிட் ஆகும் நோ டவுட். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் மொத்தம் விஷுவலாக பார்க்கறதுக்கு இட் இஸ் வெரி கிரேஸ்ஃபுல். அண்ட் எனக்கு உங்கள் டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் வெரி க்யூட். அண்ட் செமையாக பாடியிருக்கேன். லைக் ஐ லவ் அந்த ஹஸ்கினஸ். வாஸ் டாம் நைஸ். அண்ட் தேங்க்யூ. ஐ ஜஸ்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டெக்ஸ்டரோட அந்த வாய்ஸ் லாலா அது வந்து நான் வேறு யாரோ பாடினாங்கன்னு நினச்சேன் ஆக்சுவலி. அப்புறம் சாம் கிட்டே போய் இப்படி தான் கேட்டேன். ஆமாம், ஹீ ஹவ் ஒர்க் அ லாட் நினைக்கிறேன் இந்த சாங்கில். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட் த சாங் டான்ஸும் சரி, ஒரு ஹீரோ சாமை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா சாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் பவித்ரா அக்கா ரொம்ப அழகாக இருந்தீங்க. நான் என் கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ரியோ அண்ணாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு லெவலில் அவரும் பண்ணிட்டார். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து என்னோடய விஷயம்.